ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ எவர் மேட். இதை எழுதுனது யாருன்னா, ஏஜே க்ரானின். இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் ஏஜே க்ரானினோட லைஃப் இன்சிடெண்ட்டை தான் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அவருடைய லைஃப் இன்சிடெண்ட்டில் அவர் வந்து டைமுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதாவது என்ன அப்படின்னா, அவர் வந்து யங்காக இருக்கும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ணது இப்போது அவருடைய ஸ்டேஜில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இப்போ அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இவர் வந்து யூஎஸ்ஏலேருந்து இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் போவார். ஷிப்பில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார். அந்த டைம் வந்து இவர் வந்து டாக்டருன்றதை வந்து ஷிப்பில் யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டார். பிகாஸ் இவர் வந்து இவர் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இவர் வந்து யாருன்றதை வந்து யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டார். அந்த டைமில் வந்து ரெண்டு கப்பல் வந்து இவர் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து இவங்ககிட்ட இவர்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவர் வந்து யார்கிட்டையும் பேசுகிறதா இல்லை, பிகாஸ் இவர் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால. அந்த ஸ்ட்ரேஞ்சரோட ஒய்ஃப் வந்து யங் கப்பல் கேர்ள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போய் இவர்கிட்ட போய் பேசுங்க. அந்த உமன் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போய் அவர்கிட்ட போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இவர் வந்து மீட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு இவர் வந்து ஃபீல் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார். என்ன அப்படின்னா, எதுக்காகனா இவர் வந்து அதாவது ஏஜே க்ரானின் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி லண்டனில் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து இவர் வந்து யாருக்கு எந்த ஹெல்ப்னாலும் உடனே போய் பண்ணுவார். வாலண்டியராக போய் பண்ணுறதுல இவர் வந்து பெஸ்ட்டாக இருப்பார். அப்போ வந்து அந்த டைமில் வந்து இந்த ஒரு யங் பாய் வந்து ஒரு சூசைட் அட்டம் பண்ணிடுவான். அதுதான் இந்த யங் பாய். அப்போ வந்து ஒரு போலீஸ்மேன் வந்து அர்ஜெண்ட்டாக, சார் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் ஏஜே க்ரானின்ட்ட வந்து கேட்பார். அவர் வந்து உடனே வாலண்டியர், ஆ ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணுவார். அப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் 95 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பையனுக்கு வந்து கான்ஷியஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த பாய் வந்து ஓரளவு அந்த இஷ்யூலேருந்து தப்பிச்சிருவான். அதாவது என்ன இஷ்யூனா, அவன் வந்து சூசைட் அட்டம் பண்ணுறது எப்படின்னா, கேஸை வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணி ஃபயர் பண்ண வச்சுருவான். அதுலேருந்து அவன் வந்து எஸ்கேப் ஆயிடுறான். டாக்டர் வந்து காப்பாற்றுறாரு. அப்போ வந்து அவன் வந்து யார் வீட்டில் இருப்பான் அப்படின்னா, ஒரு லேண்ட்லேடி வீட்டில் தான் இருப்பான். அவங்க வீட்டில் இருப்பான். அப்போ வந்து டாக்டர், அதாவது அந்த போலீஸ்மேன் வந்து இவர் வந்து சரி வேண்டாம், அந்த பையனை வந்து நம்ம எந்த ஒரு இஷ்யூலையும் இது பண்ணக்கூடாது, இன்வால்வ் பண்ணக்கூடாது, கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த பையனோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுருவார். அப்போ வந்து ஏஜே க்ரானின் வந்து அந்த யங் பாய்கிட்ட பேசுவார். பேசும்போது அந்த பையன் சொல்லுவான், அந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, நான் வந்து தனியாக தான் இருக்கிறேன், நான் வந்து என்னோடய அங்கிள் வீட்டில் தான் இருக்கிறேன், எங்கள் அங்கிள் வீட்டில் அவங்க ஆஃபீஸில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன், கிளர்க்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து நல்லா அந்த ஒர்க்லேயே கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பான். அந்த டைமில் வந்து அவன் வந்து பேட் கம்பெனின்னு கூட சேர்ந்ததுனால ஹார்ஸ் ரைடிங் வந்து சூதாட்டம், அதாவது ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரி சூதாட்டத்தில் ஒரு சில விளையாட்டு இதில் வந்து கலந்துக்கிட்டு அவன் வந்து மணி நிறைய ஸ்பாயில் பண்ணிடுவான், வேஸ்ட்டாக செலவு பண்ணிடுவான். அதனால் அவன் வந்து மணி அவன்கிட்ட போதுமான மணி இருக்காது. அந்த டைமில் வந்து அவன் வந்து அவன் அங்கிளோட ஆஃபீஸ்லேருந்து 7 pounds 10 shillings வந்து கலவாண்டுருவான், அதாவது எடுத்துருவான். எடுத்துட்டு அவன் வந்து இப்படி உதாரித்தனமாக செலவு பண்ணிகிட்டு இருப்பான். அது வந்து அந்த அங்கிள் வந்து தெரியாது, அங்கிளுக்கு தெரியாது அவன். அதனாலே அந்த வேலையை விட்டு நின்றுடுவான் அவங்க அங்கிள்கிட்ட இருந்து. அப்புறம் அவன் அந்த மணி வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த டைமில் வந்து டாக்டர் ஏஜே க்ரானின், அதாவது இந்த டாக்டர் வந்து அந்த பையனுக்கு வந்து அதே 7 pounds 10 shillings வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். அப்படி ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் அவன் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவான், நல்லா ஜாப் நல்லா ஓரளவு நல்லா வெல் செட்டில்ட் ஆயிடுவான். அப்புறம் அவனுக்கு வந்து மேரேஜ் ஆகிடும். அப்புறம் அப்போ அந்த டைமில் வந்து அவன் வந்து நிறையா அனாத பிள்ளைங்க, அவன் எந்த அளவில் கஷ்டப்பட்டு இருந்தானோ அதே மாதிரி உள்ள பிள்ளைங்களை வந்து அவன் எடுத்து ஒரு ஸ்கூல் மாதிரி அவன் நடத்துவான். அதில் வந்து சோஷியலாக டிப்ரெஸ்டான பிள்ளைங்களை வந்து நல்லா டெவலப் பண்ணணும், மோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவனே மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும், அவனே மாதிரி யங் ஸ்டேஜில் உள்ள பசங்களுக்கு நிறைய பேர் நிறைய தப்பான பேட் விஷயத்துலலாம் அடிமையாகி அப்புறம் ரிட்டர்ன் திரும்பி வருவாங்க, அவங்களுக்காக நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்கூல் நல்ல கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ், அதாவது ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்துவான். அப்படி நடத்துகிறத வந்து அவன் வந்து
விஜய் கிரானிட்ட சொல்லுவார். அப்போ தான் விஜய் கிரானி திங்க் பண்ணுவார், ஆமாம் நம்ம ஒரு காலத்தில் நம்ம பண்ண ஹெல்ப் வந்து இப்போ எந்த அளவுக்கு ரீச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லி உணர்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஸ்டோரி.